தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அடையாறில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் சற்று நேரத்துக்கு முன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ் வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தென்சென்னை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை அடையாறு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்தில் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை இதற்கு முன்பாக 4.5 ஆண்டு காலம் ஆளுநர் பதவி வைத்திருந்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய ஆளுநர் பதவி ராஜினாமா செய்த பின்னர் தற்பொழுது தென்சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் காண இருக்கிறார். இவரை பொறுத்தவரை 2006, 2011, 2016 என சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அதே போல 2019 மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி வேட்பாளராக களம் கண்டிருந்தார். தற்பொழுது 2வது முறையாக தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய வேட்புமனுவை தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்.